நீங்கள் ஒரு வருடத்திற்கும் மேலாக கருத்தரிக்க முயற்சி செய்தும் இன்னும் கருத்தரிக்கவில்லையா? நோவா IVF முன்னணி கருவுறுதல் நிபுணர்களுடன் இலவசமாக ஆலோசனை செய்யுங்கள். Milky Mist ice creams. On my own, I am a non-controversial person. எனக்கு எதிரிகளும் இல்லை, நண்பர்களும் இல்லை. அந்த நிலையில தான் நான் என் லைஃப் ஸ்டைலை எப்பயுமே வச்சேன். இந்த டார்கெட் குரூப்பே நான் ஆரம்பத்திலேருந்து எஜுகேட்டட் மிடில் கிளாஸ் வச்சுருக்கேன். அதனால் எனக்கு அந்த மாதிரியான ஒரு ஒரு இறுக்கமான அயன் கட்டனுக்குள்ளே நான் போனதே இல்லை. நாம் நினைக்கிறது சொல்லுவோம், சொல்றது செய்வோம். இந்த மூணுல எதையுமே உங்கள்கிட்ட திருத்தாமல் இருந்ததுனால பல்வேறு பிரச்சனைகள் வழக்குகளில் நீ ஈடுபட்ட மாதிரி நின்னோடைய ஃபீலிங். யாருமே இல்லையா கூட எடுத்து சொல்றதுக்கு ஒரு மனைவி இருக்கணும். பெரிய டெம்டேஷன்ஸோ நிறைவேறாத குறைகள் ஆசைகள் அந்த மாதிரி. அண்டு நான் வந்து எல்லாத்தையும் பார்த்து முடிச்சு சாமி ஆனவன். இந்த காலத்துலேயும் எந்த கான்ட்ரவர்சிக்கும் போனதே கிடையாது. திடீர்னு ஒரு ஆளுக்கு வந்து ஒரு மடாதிபதி ஆயிடுறான்னா அது வேற. நான் 36 வரைக்கும் நார்மலாக ஒரு வேல்யூ பர்சனாக இருந்து பதவி பேர் புகழ் போனோம் எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு யாருக்குமே சம்பளம் கிடையாது. சுத்தமாக சம்பளம் கிடையாது. பெருக்கிறவன், டாய்லெட் கழுவுறவன், பூஜை பண்ணுறவன் எல்லாருமே இங்கே வாலண்டியர். பார்த்தீங்கன்னா காலையில் அவங்கவுங்க காலேஜுக்கு போகிறதுக்கு முன்னே வந்து ஒவ்வொரு ஏரியா பிரிச்சுக்கிட்டு பெருக்கிட்டு போவாங்க. கோயிலில் அவங்கவுங்க பூஜை பண்ணுவாங்க. இந்த மாதிரி எல்லாம் பிரிச்சுக்கிட்டு வச்சிடறேன். இந்த கன்செப்ட் ஏறத்தால் நான் மண்ணடியில் ஆன்மீகம் தொடங்கிய காலத்திலேயே வந்ததுனால எனக்கு 76 ஆயுசு முடிஞ்சிச்சு. பட் இன்னும் என்னால் சில வேலைகள் பாக்கி இருக்கிறதாக அந்த இறையாற்றல் நினைக்கிறதுனால இப்போ 12 எனக்கு எக்ஸ்டென்ஷன் ஆயிருக்கு. சாதாரண குடும்பத்திலிருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாமே ஃப்ரீயாக படித்து ஃப்ரீயாக காலேஜ் முடித்து மெட்ராஸ்க்கு வந்து எதிர்பார்க்காத அளவுக்கு வாழ்க்கையில் வளர்ச்சிகள் எல்லாம் பார்த்தது. நான் ஆட்டு வித்தால் அறுவரு ஆடாதாருன்ற மாதிரி ஏதோ ஒரு ஒரு ஃபோர்ஸ் நம்மளை கீ கொடுத்த பொம்மை மாதிரி பண்ணுது. அண்டு ஐ ஆல்வேஸ் கோஆப்ரேட்டட் வித் த ப்ராசஸ். இன்றைக்கு நம்ம சந்திக்க இருப்பது சிவசங்கர் பாபா அவர்களை. உங்களை ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஒன்று வாயின் மூலம் எண்ணம் சொல் செயல், நாம் நினைக்கிறது சொல்லுவோம், சொல்கிறது செய்வோம். இந்த மூணில் எதையுமே உங்கள்கிட்ட திருத்தாமல் இருந்ததுனால பல்வேறு பிரச்சனைகள் வழக்குகளில் நீ ஈடுபட்ட மாதிரி என்னுடைய ஃபீலிங், என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். அந்த மாதிரி இடிப்பாறை இல்லாத யாருமே இல்லையா கூட எடுத்து சொல்கிறதுக்கு ஒரு மனைவி இருக்கணும், ஒரு பையன் இருக்கணும், ஒரு அசிஸ்டன்ட் இருக்கணும். நான் வந்து உலகத்தார் போல் உண்டு உடுத்தி பூண்டு தொண்டர் விளையாட்டில் சுகம் காணும் ஆனந்தம் மாதிரி டவுன் டு தி எர்த். எல்லார்கிட்டையும் பேசுவேன், எல்லார்ட்டையும் போடுங்க, என்னை யார் வேணால் வந்து பார்த்துடலாம், அப்பாயின்மெண்ட் கிடையாது, அந்த மாதிரி ஒரு லைஃப் கன்செப்டில் இருக்கேன். அண்டு என்னுடைய ஃபாலோயிங் பார்த்திங்கன்னா பணக்காரங்களோ அரசியல்வாதிகளோ கிடையாது. நான் எந்த கட்சியும் கிடையாது, அரசியல்வாதிகளும் கிடையாது, மணி பேரன்ஸ் இருந்தீங்களா அந்த மாதிரில. எஜுகேட்டட் மிடில் கிளாஸ். அதனால் இந்த டார்கெட் குரூப்பே நான் ஆரம்பத்திலேருந்து எஜுகேட்டட் மிடில் கிளாஸ் வச்சுருக்கேன். அதனால் எனக்கு அந்த மாதிரியான ஒரு ஒரு இறுக்கமான அயன் கட்டனுக்குள்ளே நான் போனதே இல்லை. எப்பயுமே நான் இப்போ உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன், எல்லாருக்குமே தெரியும். அதனால் எந்த ஒரு டிரான்ஸ்பரண்ட் பர்சன். அண்ட் ஐ நெவர் காட் இன் டு எனி கான்ட்ரவர்சி அன்லஸ் இட் வாஸ் கிரியேட்டட் வில்ஃபுல்லி பை சம்படி. இப்போ ஆன் மை ஓன் ஐ ஹவ் எ நான் கான்ட்ரவர்ஷியல் பர்சன். எனக்கு எதிரிகளும் இல்லை, நண்பர்களும் இல்லை. அந்த நிலையில் தான் நான் என்னோட லைஃப் ஸ்டைலை எப்பயுமே வச்சுருக்கேன். இல்லை பக்கத்தில் இடித்து சொல்கிறதுன்னு சொல்லுவாங்கள்ல, இப்போ அந்த செல்ஃப் குறையே இல்லை இல்லையா? இந்த செல்ஃப் தியரி ஒன்று இருக்குல்ல, ஒரு செல்ஃப் தியரி அண்ட் மசில் மெமரின்பாங்க. செல் மெமரி நம்ம இன்றைக்கி ஒன்று பேசியிருப்போம், நாளைக்கு அதையே இன்னொரு தடவை பேசுவோம், அப்படியே வளர்ந்துக்கிட்டே போவோம். பக்கத்தில் ஒரு மந்திரியோ இல்லை மனைவியோ இல்லை ஒரு பிஏவோ இருந்தால் நீங்கள் சொன்னது தப்பு அப்படி சொல்லாதீங்க அப்படின்னு திருத்துவாங்க ஒருத்தவங்க. ஏன்னா அது ஒரு மிக மிக வேணும். உங்களை மாதிரி மிகப்பெரிய அளவில் வளர்ந்துக்கிட்டே பாப்புலாரிட்டியில், ஸ்பிரிச்சுவலாக, பணத்தில், எல்லாத்துலேயும் வளர்ந்துட்ட பிறகு உங்கள்கிட்ட பேசுறது கூட பயப்படுவாங்க. அந்த மாதிரி ஒரு நிலையில் வரும்போது உங்களை ஆபத்தான நிலை, அது ரொம்ப ஆபத்தான நிலை. லக்கிலி அந்த மாதிரி வந்து ஒரு அயன் காட்டனுக்குள்ளே நான் போவே இல்லை. எப்பயுமே வந்து சகஜ பாவத்தில் எல்லார்கிட்டையும் பேசி உட்காந்துருக்கோம். சரி. ஸோ எவ்ரி இந்த டிரான்ஸ்பரண்ட்டுங்கிற வார்த்தை அதுக்கு தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஐ மே நான் கான்ட்ரவர்ஷியல் பர்சன். எந்த காலத்துலேயும் எந்த கான்ட்ரவர்சிக்கும் போனதே கிடையாது. அண்டு நான் வந்து எல்லாத்தையும் பார்த்து முடிச்சு சாமி ஆனவன். இப்போது திடீர்னு ஒரு ஆளுக்கு வந்து ஒரு மடாதிபதி ஆயிடுறான்னா அது வேற. நான் 36 வரைக்கும் நார்மலாக ஒரு வேல்யூ பர்சனாக இருந்து பதவி பேர் புகழ் போனோம் எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு ஒரு நிஜமான தெய்வீக அனுபவம் கிடைச்சப்பறம் என் லைஃப்பை இந்த மாதிரி மாற்றிக்கிட்டு வந்தவன் நான். அதனால் எனக்கு ஒன்றும் பெரிய டெம்டேஷன்ஸோ நிறைவேறாத குறைகள் ஆசைகள் அந்த மாதிரி இல்லை. இப்போ நீங்கள் சாப்பிடாத இருக்கீங்க, அப்போ உங்களுக்கு ஒரு பாதாம் கீர் கொடுத்தோன்னாக்கா வாங்கி சாப்பிடுவீங்க.
நல்லா சாப்பிட்டு உட்காந்துருக்கிற போது வேணாங்க வாந்தி வர மாதிரி இருக்கும். நான் வாந்தி கேஸ் வாழ்க்கையில் எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு ஆன்மீகத்துக்கு வந்தேன், அதனால் என்னை எதுவுமே டெம்ப் பண்ணுறது இல்லை. அப்புறம் ஒரு சாதாரண ஒரு வீடு கட்டுறதே பெரிய விஷயம், ஒரு 4 கிரவுண்டு வாங்கிறது பெரிய விஷயம், 1 ஏக்கர் நிலம் வாங்கிறது பெரிய விஷயம். இந்த 70 ஏக்கரில் இவ்வளவு பெரிய இதுக்கு பண்ணும்போதே ராஜா சார், முத்தியார் செட்டியார், அண்ணாமலை செட்டியார், அவர் அழகப்ப செட்டியார்லாம் கட்டினாங்கல்ல, அந்த மாதிரில இருக்குது இது. அதை விட எனக்கு கிறிஸ்டின் காலேஜுக்குள்ளே வந்த மாதிரி இருக்குங்க. வந்த உடனே எனக்கு தாம்பரம் கிறிஸ்டின் காலேஜ் இருக்குல்ல, அதுக்குள்ளே வந்தவுடனே இப்படி தான் இருக்கும், ஒரே க்ரீனிஷாக இருக்கும். அது மாதிரி சா இது வந்து ஒன்று பிரபஞ்சம் இயக்கணும், இல்லை கடவுள்னு ஒருத்தர் இயக்கணும், தனிப்பட்ட ஒரு மனிதனால் இந்த மாதிரிலாம் செய்ய முடியாது. அந்த மாதிரிலாம் ஒரு ஃபீல் பண்ணியிருக்கீங்களா நீங்கள்? அதுக்காக தான் படைக்கப்பட்டவர்னு போன பிரிவி கர்மாவால் தான் உங்களுடைய சோதனைகளா? அதாவது என்னுடைய சொந்த அனுபவங்களை வந்து பார்க்குற போது ஐ எம் டிவைன் இன்சைட், ஐ ஆம் ஃபில்ட் வித் ஏ டிவைன் எனர்ஜி, அதில் எனக்கு ஒன்றும் சந்தேகம் இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னுடைய கையில் கூட 10 அவதாரத்துக்குள்ளே எல்லா ரேகையும் இருக்கும், சங்கு, சக்கரம், முருகர் வேலோட நிற்பார் இந்த இடத்துல. ஸோ எல்லாம் 10 அவதாரத்துக்குள்ளேருந்து ஒரு கையில் இருக்கும். இது ஒன்று. என் கண்ணில் சந்திர சூரியன் இருக்கும், ஆதித்யோ சந்திர நயனகான்ட்டு. இந்த நாடியெல்லாம் படிக்கிறாங்க இல்லைங்களா, அதிலெல்லாம் பார்த்தீங்கன்னாவே நீ மனுஷனே கிடையாது, நீ கடவுள்னு வரும். கோயம்புத்தூரில் ராஜீவ்காந்தியை மனித வெடிகுண்டில் கொள்ளுவாங்கன்னு சொல்லி ஒருத்தர் விஸ்வாமித்திரன் நாடி சுப்பிரமணியம் 8 ஜூனியர் வெடில் வந்துச்சு. 7 மாதம் கழித்து அதே மாதிரி நடந்தபோது இப்படி ஒரு நாடி இருக்கான்ட்டு எல்லோரும் மிரள ஆரம்பித்தாங்க. அதில் வருது இந்த மாதிரி ஒன்றே வந்து மனிதனாக ஜனங்கள் பார்க்குறாங்க, நீ வந்து குரு அல்ல, இறை 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 அப்படிங்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்துவார். அப்புறம் நம்ம நாமக்கல் வீரமணின்னு ஒருத்தர் இருக்கார், அவர் ஓலையில் வரும், உனக்கு வந்து எவ்ரி திங் இஸ் டைரக்ட், நீ யாருமே குருன்னு சொல்லிக்கவே முடியாது, எல்லாம் உனக்கு நேராக வருது, அந்த கேதுங்கிற அம்சம் பிள்ளையாருங்கிற அம்சத்துக்குள்ளேயே நீ தான் போகிற அப்படின்னு வரும். குடியாத்தத்தில் சகாதேவ நாடின்னு இருந்தது, ஜிசி சம்பந்தம், அதில் எதிரார், ஆய்வுறுங்கால் அன்னை கர்ப்பம் கண்டிட சிவசக்தி ஆண்டு மாலவன் பொருந்திட்ட முதன்மை அவதாரம் நீ ஆகி அவனிதனியில் அவதரித்தான் வரும். இறக்குற போது நீ பிள்ளையாராக தான் பிறந்த அப்படிங்கிற மாதிரி வரும். அதுக்கப்புறம் பேரருள் காகபஞ்சர் நாட்டில் பேரருள் ஒளியாய் மாலவன் இங்கே எழுந்தான், அருள் வேங்கடத்துவனே பூரணம் கொண்டு பொருந்திய பாலகன் நீயே ஆகன்னு வரும். திருப்பதியில் இருக்கிறது உங்கள்கிட்ட இருக்குங்கிற மாதிரி வரும். ஸோ அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலையும் இந்த டிவைன் சைடுங்கிறதெல்லாம் வந்து ஓகே, பட் நாம் ஒரு ஹியூமன் லெவல்லையே வந்து நல்லா தானே பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ எனக்கு 76 இயர்ஸ் ஆகுது, இந்த ஒரு ஃபியூ இயர்ஸாக தான் ஒரு 5 வருஷமாக உடம்பு சரியில்லாமல் கொஞ்சம் கஷ்டம். 50 தான் 48 பிறந்தீங்களா? 76 வயசு ஆகுது. அண்டு இப்போ இந்த 5 வருஷமாக சேட்டன் லாஸ்ட் ஃபேஸ் ஆஃப் சேட்டன் வந்தபோது உடம்புல கொஞ்சம் பாதிச்சது, ஒரு ஹார்ட் ஆப்ரேஷன் ஆச்சு, கண்ணுக்கு ஆப்ரேஷன் ஆச்சு, இதெல்லாம் வந்தது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ரெகுலர் யோகா, கைலாசம் எல்லாம் நான் வந்து குதிரையில் ஏறினதே இல்லை, அப்படியே வரும். 11 தடவை கைலாசம் போயிருக்கேன், அதனால 19,200 அடியெல்லாம் போயிருக்கோம். ஸோ ஃபிசிக்கலாக எப்பயுமே ஃபிட்டாக இருந்தோம் ஒன்று, அண்டு அட்டால் அளவறிந்து உண்கங்கிற மாதிரி எல்லாத்துலேயும் ஒரு பேலன்ஸ் பண்ணி வாழ வித்தை கற்றுக்கிட்டோம் நம்ம. அண்டு யாரும் நம்பாத விஷயம் என்னன்னா, இவ்வளோ பெரிய அமைப்பு உருவாக்கியிருக்கேன், இதில் நான் ட்ரஸ்டி கிடையாது. ஏன் இல்லை? எனக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. இது யார் இருக்கா? எங்கள் என்னை நம்பி வந்த இளைஞர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கள நீங்களே பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டோம். ஸோ எதுலேயும் இல்லை, நான் பேங்க் அக்கௌண்ட் வச்சுக்க மாட்டேன், பணத்தை தொடக்கூட மாட்டேன், சரி, எதுவுமே என் பேரில் இருக்காது, எல்லாமே அவங்க தான் பார்த்துக்கிறாங்க. தே ரிப்போர்ட் டு மீ இஃப் தே வாண்ட் சம் அட்வைஸ், அதர்வைஸ் ஐ எம் நாட் இன் டு எனி திங். நான் என்னுடைய போக்கில் உள்ளுக்குள்ளே மந்திரம் இருக்குது, எனக்கு அதை சொல்லிக்கிட்டே இருப்பேன். இப்போ உங்கள்கிட்ட பேசியிருந்தா கூட உள்ளுக்குள்ளே நான் ஒரு சைடு சுவாச நிஸ்வாசத்தில் மந்திரம் வச்சுருக்கேன். தெரியும், அதனால இது ஒரு குடும்பம் பூரா அமெரிக்காவில் இருக்கு. ஆமாம், எல்லாம் போயிட்டு நான் அவங்கள பார்க்குறதுல அவங்களும் அவங்கள பார்க்குறது இல்லை. விட்டாச்சு, 96 ஜனவரி 16 விட்டாச்சு. அதில் வருது இந்த மாதிரி 48வது வயதில் வந்து சட்டையை கட்டுவார் அப்படின்னு, ஓ அந்த மாதிரி தானாகவே நடந்துருச்சு. ஆமாம், 48ல் விட்டுட்டேன். இல்லை, குடும்பத்தை விரும்புவதும் வெறுப்பதும் அவனுடைய கர்மா தான். நான் தான் எல்லாத்தையும் விட்டு ஓடனவனே, விட்டுட்டு ஓடனவனே கடவுள் தானே திருப்பியும் அந்த விசிறிசாமியார் மூலமாக நீ போய் உன் டியூட்டி பண்ண, நான் டியூட்டி பண்ணிவிட்டேன், எல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ ராமானுஜர் அவங்களுடைய ஒய்ஃபை விட்டுட்டு அதுக்கப்புறம் சந்திக்கவே இல்லை ஒய்ஃபை. அப்போ ஒரு நிஜமான துறவரத்துக்கு அவங்களுக்கு இது இருந்தா, கொடுப்பினை இருந்தா, அவங்களுக்கு அந்த எண்ணங்கள்லாம் வராது. நான் அமெரிக்கா 35 தடவை போயிருக்கேன், என் மனைவி மகன் மகள் எல்லாம் அங்கே தான் இருக்காங்க, நியூயார்க் வாஷிங்டன் பார்க்க கூட மாட்டேன். என்னை நம்பி வந்த பசங்கள்லாம் இன்றைக்கி உலகத்தில் எல்லா மூலையில் இருக்காங்க. நான் எங்கேயாவது ஒரு ஹோட்டலில் ரூம் போட்டால் அவங்கெல்லாம் 100 ரூம் போட்டு வந்து தங்குவாங்க, 3 நாளைக்கு மேலே எங்கேயும் தங்க மாட்டேன், போயின்னே இருப்பேன் அடுத்த ஊருக்கு.
ரெண்டாவது உலகத்தில் நான் போகாத நாட்டில் ஆர்டிக் அண்டார்டிகா கூட போய்க்கிறேன், எல்லா நாட்டுக்கும் போயிருக்கேன். இந்த ட்ரெஸ்ஸு போட்டுட்டு பிளேன் ஏறுவேன், பாஸ்போர்ட் தவிர ஒன்று எடுத்துன்னு போக மாட்டேன். நிஜம், போகிற ஊரில் அவங்க மூணு நாளைக்கு ட்ரெஸ் வாங்கி வைப்பாங்க, அதை போட்டுக்கிட்டு அங்கேயே கட்டி கொடுத்துட்டு அடுத்த ஊருக்கு போயிடுவோம். இப்படி ஒரு ட்ராவல் பண்ணுற ஆளு, உலகம் பூரா இப்படி தான் ட்ராவல் பண்ணியிருக்கேன் நான். பெட்டி படுக்கையெல்லாம் தூக்குறதில்ல, எதுவும் கன்வேயர் பெல்ட் போகிறதில்லை, போகிற ட்ரெஸ் தான், இப்படியே ஊர் சுற்றிட்டு வரேன். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. நீங்கள் தாய்மொழி தெலுங்கா? தெலுங்கு. தெலுங்கு, வெரி குட். எல்லாரும் உங்களை தமிழ்னு சொன்னாங்க சில பேர். தெலுங்கு தமிழ் ரொம்ப நல்லா தெரியும். என்னுடைய ஆசிரியர் வந்து கவிக்கோ அப்துல் ரஹ்மான். அப்பா அவரு நான்லாம் வானிம்பாடில் இருந்த காலம் வந்து பொற்காலம். அதாவது ரொம்ப பெரிய அளவுக்கு நாங்கள் இலக்கியத்தை இது பண்ணியிருக்கோம். இங்கே வந்திருக்காரு கவிக்கோ, இங்கே வந்திருக்காரு, மூணு தடவை வந்திருக்காரு. அங்கே அவர் அவர் சொன்ன கருத்து அங்கே போட்டிருப்பாங்க. முன்னாள் என்னுடைய முன்னாள் மாணவர் என்று என் ஆசான் அப்படின்னு சொல்லியிருப்பாரு, அந்த அளவு சொல்லியிருப்பாரு. அது ஒரு பொற்காலம். கலையை ரொம்ப நேசிப்பீங்க, குறிப்பாக சினிமாவை? எல்லாம், நாடகம், சினிமா, இலக்கியம். இலக்கியம், இலக்கியம். இப்போ இசை, இசையில் ஏதாவது கருவிகள்லாம் வாசிப்பீங்களா? வாசிக்க தெரியும். கர்நாடிக் மியூசிக் கேட்பீங்களா? கேட்பேன். சரி, எனக்கு வாய்ஸ் வந்து கிராஃபி வாய்ஸ், அதனால் பாட்டு சூட் ஆகாது, அதனால வேணும்னே வாய்ஸ் மாற்றி தான் பண்ணுவேன். ஃபால்ஸ் வாய்ஸ். எனக்கு என்னமோ நீங்கள் பிபி சீனிவாஸ் மாதிரி பாடுவீங்கன்னு நினச்சேன். இல்லை, வாய்ஸ் மாற்றுவேன். வாய்ஸ் மாற்றுவீங்க? அதாவது இப்போ சாதாரணமாக பேசினே இருக்கும், திடீர்னு வாய்ஸ் மாற்றினா ஆஹானவா சே நிறைவேறும் அப்படி போயிடுவேன். ஆ, புரியுது புரியுது. இல்லை, கன்னி தமிழ் பெண்ணு ஒருத்தி என்ன அப்படி ஒரிஜினல் வாய்ஸ் எடுக்காது, கதை பண்ணுவேன். ஆமாம் ஆமாம், நல்லாயிருக்கு. இவ்வளோ பெரிய இடத்துல 70 ஏக்கரில் இவ்வளோ பில்டிங்ஸ் இருக்குது, நம்ம வீட்டில் ஒரு உதவியாளர்களை வச்சு ஒரு வீடு கூட என்னால் மெயின்டைன் பண்ண முடியல. இவ்வளோ பெரிய இடத்த எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க? அதுக்கு எத்தனை பேரை வேலைக்கு அமைத்திருக்கீங்க? அதுக்கு எவ்வளோ சம்பளம்? அது சம்பளம் கொடுத்தவங்களால முடியுமா? இல்லை, நிறைய பேர் எல்லாம் படித்தவங்களாகவும் அமெரிக்காவில் வேலை பார்த்தவங்க ஓ மாதம் வந்து 50 லட்சம் 20 லட்சம் சம்பாதிக்கிறேன், புருஷன் முண்டாட்டு 2 பேர், இப்படியெல்லாம் வந்து சின்ன சின்ன வேலைகள் பார்க்குறவங்கலாம், ஒரு கழிவறையை சுத்தம் பண்ணுறவங்கலாம் பெரிய பெரிய கம்ப்யூட்டரில் பெரிய ஆளுங்க. அது எப்படி உங்கள்கிட்ட வந்தாங்க? அது எப்படி அவங்களுக்கு ஒரு திருப்தி ஏற்படுது? என்னுடைய ஆன்மீகம்ங்கிறது ரெண்டு காடு தான், ஒன்று வந்து மனித நேயம், இன்னொன்று மனித பலம். ஹியூமனிட்டேரியன் வேல்யூஸ் அண்டு ஹியூமன் ரிசோர்ஸ் கன்சிடரேஷன். ஸோ இந்த இடத்துல ஒருத்தர் கூட சம்பளம் கிடையாது. சம்பளமே இல்லையா? சுத்தமாக சம்பளம் கிடையாது. பெருக்கிறவன், டாய்லெட் கழுகுறவன், பூஜை பண்ணுறவன், எல்லாருமே இங்கே வாலண்டியர்ஸ், யாருக்குமே சம்பளம் கிடையாது. பார்த்தீங்கன்னா காலையில் அவங்கவுங்க ஆஃபீஸ் காலேஜுக்கு போகிறதுக்கு முன்னே வந்து ஒவ்வொரு ஏரியா பிரிச்சுக்கிட்டு பெருக்கிட்டு போவாங்க. கோயிலில் அவங்கவுங்க பூஜை பண்ணுவாங்க, இந்த மாதிரி எல்லாம் பிரிச்சுக்கிட்டு வேலை செய்கிறாங்க. இந்த கன்செப்ட் ஏறத்தால் நான் மண்ணடியில் ஆன்மீகம் தொடங்கிய காலத்திலேயே வந்ததுனால எந்த ஒரு எதிர்பார்ப்பும் மற்ற நிலையில் பழிப்பாவத்துக்கு பயந்து புகழுக்காக மாத்திரம் வாழுகிற ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்குது. தெரிஞ்சோ தெரியாமலோ எனக்கு அது ஒரு காட்ஸ் பிளெஸ்ஸிங்ஸ் மாதிரி கிடச்சிருச்சு. அதுக்கு பல காரணம் இருக்கலாம். ஒன்று என்னுடைய ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி, இன்னொன்று ஒரு சாதாரண குடும்பத்தில் இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாமே ஃப்ரீயாக படித்து ஃப்ரீயாக காலேஜ் முடித்து மெட்ராஸுக்கு வந்து எதிர்பார்க்காத அளவுக்கு வாழ்க்கையில் வளர்ச்சிகள் எல்லாம் பார்த்தது. மூணாவது, ஒரு நார்மல் பர்சனாக குடும்பம், பிஸ்னஸ்ஸு, பப்ளிக் லைஃப் எல்லாத்தையும் பார்த்து சாட்டிஸ்ஃபை ஆகிட்டு இந்த திருப்பணிக்கு வந்தது. இது மாதிரி எத்தனையோ காரணம் இருக்கலாம். அதான் ஆட்டு வித்தால் அறுவரு ஆடாதாருன்ற மாதிரி ஏதோ ஒரு ஒரு ஃபோர்ஸ் நம்மளை கீ கொடுத்த பொம்மை மாதிரி பண்ணுது. அண்டு ஐ ஆல்வேஸ் கோஆப்ரேட்டட் வித் த ப்ராசஸ். எனக்கு 76 வயசோட ஆயுஸ் முடிஞ்சிடுச்சு, பட் இன்னும் என்னால் சில வேலைகள் பாக்கி இருக்கிறதாக அந்த இறையாற்றல் நினைக்கிறதுனால இப்போ 12 வருஷம் எனக்கு எக்ஸ்டென்ஷன் ஆயிருக்கு. எக்ஸ்டென்ஷன் 1 more year 88 இருப்பேன் நான். இது இந்த ஒடிசாவில் நீங்கள் நிறைய இப்போ ஃபேமஸாக பார்த்துக்கின்னு இருப்பீங்க. அந்த அச்சுதானந்தான்னு சொல்லி ஒருத்தர் 500 வருஷத்துக்கு முன்னால் எழுதி வச்சுட்டு போயிருக்காருன்னு சொல்லி ஓலை எல்லாம் படிக்கிறாங்க ஒரிசால. அந்த ஓலையை யாரோ போய் படித்தாங்க, அதில் கூட வருது இந்த மாதிரி உனக்குள்ளே ஐயப்பசாமி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி உலகம் பூரா போவேன். இப்போ கொஞ்சம் பேருக்கு தான் உன்னுடைய அந்த டிவைன் எனர்ஜிங்கிறது டேஸ்ட் பண்ணியிருக்காங்க. வரக்கூடிய காலத்தில் இன்னும் லட்சக்கணக்கான பேருக்கு அதெல்லாம் புரிய ஆரம்பிக்கும் அப்படிங்கிற மாதிரி. இந்த பராசர ரிஷி நாடின்னு ஒன்று இருந்தது. இந்த பண்டலை வெங்கடையா ஸ்ட்ரீட்டில் டாக்டர் நல்லராஜ் சர்மன் ஐன்ஸ்டீனோட அசிஸ்டன்ட் ஒருத்தர் இருந்தார். அதில் வருது, விருதாச்சலத்துக்கு அடியில் பூமியில் ஒரு தங்கப்பட்டினம் இருக்குது, அதை நீ வெளிப்படுத்துவ. பாண்டிய ஆண்டவனுடைய 9 சிலையில் ஒரு சிலை
இந்த கலியுகத்தில் வரப்போகுது, அது பழனிக்கு தென்மேற்கு மூலையில் பாதாள குகையில் பாம்புகள் காவல் காத்துன்னு இருக்கு, அதை எடுத்து நீ பழனியில் பரிஷ்டம் பண்ண போகிற, இது வர்றது, சிதம்பர ரகசியத்தை நீ வெளிப்படுத்துவ அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் இப்போ வரவேண்டிய காலம். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிற உலகம் மாறுறதுக்கான வழிகள் இப்பயே தெரிஞ்சிட்டு பாருங்கள். ஒரு வேர்ல்டு வார் வர்றதுக்கான அறிகுறிகள் இருக்குது, நேச்சுரல் கலாமிட்டிஸ் எல்லாமே வருன்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இது ஒரு சேஞ்ச் வர்ற பிப்ரவரி 2025க்குள்ளே இந்த மாற்றங்கள் எல்லாம் பெரிய அளவுக்கு ஆரம்பிக்கணும். இப்படி வர்றபோது பாப்புலேஷனும் குறையும். இவ்வளோ நாளாக வந்து நல்லவங்களாக இருந்து நல்லது காணும் இல்லைங்கன்னு சொல்லி ஜனம் கஷ்டப்பட்டு இருக்காங்க இல்லையா, அது போய் நிஜமாகவே நல்லவங்கள்லாம் நல்லா இருக்கிற ஒரு காலம் வந்துக்கிட்டு இருக்குது இப்போ. ஸோ இதெல்லாம் இந்த பேசுகிறத விட நடக்கிற போது பேசினா ஜனங்களுக்கு புரியும். இப்போ சொன்னாக்கா ஆ அப்படின்வாங்க, இல்லை நடந்தாலும் பேசாமல் இருப்பாங்க. நான் சொன்னது எவ்வளோ நடந்தாலும் டெஃபினெட்லி சொல்ல மாட்டாங்க, சொன்னது நடக்கலைன்னா பேசுவாங்க. சொன்னாங்க பூமிக்கடியில் நிறைய இடங்களில் இந்த மாதிரியான இடங்கள்லாம் இருக்குது. ஆனால் நான் எனக்கு கொடுத்த வேலையெல்லாம் பண்ணிவிட்டு ஜாலியாக உட்காந்துருக்கேன், ஜனங்க வந்தால் அவங்களுக்கு நல்லது, இல்லைன்னா நான் எங்கேயும் போகிறதில்ல. நீங்கள் என்னையா எங்கேயாவது பார்த்தீங்களா, எந்த பப்ளிக் அப்படியிருந்து வர மாட்டேன், நான் உண்டு என் வேலை உண்டு, இங்கே ஜாலியாக உட்காந்து இருக்கேன் நான். பட் ஐ ஹாவ் தி இன்டென்ஷன், ஐ ஹவ் தி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஐ ஹவ் தி மேன் பவர் அண்ட் பை காட்ஸ் கிரேஸ் மணி பவர் ஆல்சோ. எந்த தெய்வம் யாருக்கும் தேவையில்லைங்கிற நிலைக்கு எல்லாத்தையும் பண்ணியிருக்கேன். தீஸ் த டாஸ்க் விச் மை ஸ்பிரிட் ஹஸ் ஸ்டார்ட் மீ, இதெல்லாம் பண்ணி வைன்னு எல்லாத்தையும் பண்ணி வச்சுருக்கேன். அப்போ பைபிள் அடிக்கடியே சொல்வார், மை டைம் இஸ் எட்டு கம்மம் அப்படின்னு. அது மாதிரி மை டைம் இஸ் எட்டு கம், ஐ எம் வெயிட்டிங், ஐ எம் வெயிட்டிங். இவ்வளோ தூரம் எங்களுக்கு வந்து நீங்கள் நைம் ஒதுக்கி எங்களுக்கு இவ்வளோ தூரம் பேட்டி கொடுத்த உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பெரிய வாழ்க்கையில் மறக்க முடியாது. இந்தியா கிளிஸ் நேயர்களுக்கு இதுவரை பெருமதிப்பிற்குரிய சிவசங்கர் பாபா அவர்களோடு பேட்டி எடுத்தோம். என்னிடம் இருந்த சந்தேகங்களையும் பொதுமக்களிடம் இருக்கும் சந்தேகங்களையும் கேள்வி கேட்டு தெரிந்து கொண்டோம். எல்லா மனிதனுக்கும் ஒரு சோதனை, வேதனை, வளர்ச்சி, வீழ்ச்சி, புகழ், இகழ்ச்சி எல்லாமே ஏற்படும். எல்லாரையும் கடந்து வந்து கடைசியில் இந்த உலகத்தை விட்டு போவன் தான் மனிதன். உலகத்தை விட்டு போகும்போது அவன் நல்லவனா கெட்டவனா என்பது பப்ளிக் பேசுவார்கள். எனவே அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு தத்துவம் தான் இந்த வாழ்க்கையின் உள்ளடக்கம். எனவே சிவசங்கர் பாபா அவர்களுக்கு பேட்டி எடுத்து இதுவரை உங்களை பார்த்த உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நீங்கள் ஒரு வருடத்திற்கும் மேலாக கருத்தரிக்க முயற்சி செய்தும் இன்னும் கருத்தரிக்கவில்லையா? நோவா IVF இன் முன்னணி கருவுறுதல் நிபுணர்களுடன் இலவசமாக ஆலோசனை செய்யுங்கள். Milky Mist Ice Cream. Milky Mist Ice Creams.